வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோக்களை பார்க்குறாங்க. ஒவ்வொரு வீடியோவையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. இது போன்று பலரும் அறியாத தகவல்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்கள் விருப்பத் தலைப்புகளை கமெண்டில் பகிருங்கள். எங்களால் முடிந்தவரை அந்த தலைப்பில் ஆராய்ச்சி செய்து உங்கள் விருப்பத்திற்கேற்ப வீடியோவாக உருவாக்குவோம். நம்முடைய நண்பர் கேட்டுக்கொண்டதனால் ஆப்பிரிக்கா பற்றி பலரும் அறியாத திகைக்க வைக்கும் உண்மைகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். ஆதி மனிதன் பிறந்த இடம் என புகழப்படும் இடம் ஆப்பிரிக்கா. இயற்கை அன்னையாக கருதப்படும் காடுகளை தன்னுள் பெருமளவு கொண்டிருக்கும் கண்டம். இங்குதான் வெளியுலகம் அறியாத எண்ணிலடங்காத பழங்குடி மக்கள் இன்றளவும் இயற்கையை ஆராவாரமாக கொண்டாடி மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். அடர்ந்த மலை காடுகள் கொண்டிருக்கும் ஆப்பிரிக்காவில் இன்றளவும் மனிதனின் கால் தடம் பதியாத இடங்கள் ஏராளம் உள்ளன. அவதாரிலும் நாம் கண்டிராத பல அவதார விலங்குகள், பூச்சிகள் இங்கிருக்கும் மலை காடுகளில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறது. நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்கான ஆப்பிரிக்க யானைகளுக்கும் நிலத்தில் வாழும் உயரமான விலங்கான ஒட்டகச் சிவிங்கிக்கும் ஆப்பிரிக்காதான் தாய் வீடு. மற்றும் ஆப்பிரிக்காவின் மிகவும் பயங்கரமான விலங்காக காணப்படுவது நீர் யானையாகும். ஆப்பிரிக்காவின் தெற்கு பகுதியில் வாழ்ந்து வரும் சான் மக்கள் இன்றும் 44,000 வருடங்களுக்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட கருவிகளை தான் தங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி வருகிறார்கள். இவை அக்காலத்து குகை வாழ் மக்கள் பயன்படுத்திய கருவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் இருக்கும் மக்கள் தங்கள் அன்றாட தேவைக்கான தண்ணீரை எடுத்து வர தினமும் 6 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான தூரத்தை வெறும் கால்களில் கடந்து வந்து தண்ணீர் எடுத்து வருகிறார்கள். தண்ணீர் பற்றாக்குறையால் ஏற்படும் மரணங்களில் ஆப்பிரிக்கா முதன்மை இடத்தை பிடித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வரும் 5 முதல் 14 வயதிற்குட்பட்ட சிறுவர்களில் 41% பேர் குழந்தை தொழிலாளிகளாக வேலை செய்து வருகிறார்கள். மேலும் மிகவும் பின்தங்கியிருக்கும் இடமாக கருதப்படும் ஆப்பிரிக்காவில் 100 மில்லியன் ஆக்டிவ் ஃபேஸ்புக் பயனாளிகள் இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் உயிர் வாழ்ந்து வரும் மக்களில் 37% பேர் படிப்பறிவு அற்றவர்கள். யானைகளுக்கு பெயர் போன பகுதி ஆப்பிரிக்கா. அதிலும் உலக யானைகளுடன் ஒப்பிடும் போது ஆப்பிரிக்க யானைகளின் தரம் மிகவும் உயர்ந்ததாக உலக சந்தையில் காணப்படுகிறது. தந்தம் மற்றும் இதர விஷயங்களுக்காக தினமும் 96 யானைகள் ஆப்பிரிக்காவில் கொல்லப்படுகின்றன. மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த டக்கோன் எனும் இனத்தை சேர்ந்த திருமணமான பெண்கள் வெளிப்படையாகவே வேறு ஆண்களுடன் உறவில் ஈடுபடுவதை தங்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். இதை அந்த பெண்களின் தாயார் ஊக்குவிக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் விட்வாட்டர்ஸ் ராண்ட் எனும் இடத்தில் இருந்துதான் உலகில் இருக்கும் பாதி அளவிலான தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. பெரும் காடுகள் கொண்டிருக்கும் ஆப்பிரிக்காவில் காட்டின் முக்கிய விலங்கான புலி இல்லை. புலி ஆசியாவில் மட்டும்தான் இருக்கிறது என நம்பப்பட்டு வருகிறது. உலகளவில் தடகள போட்டியான ஓட்டப்பந்தயத்தின் சிறந்த வீரர்கள் உருவாகும் நாடு கென்யாவில் இருக்கும் கலஞ்சின்ஸ் என அழைக்கப்படும் பழங்குடி மக்கள் ஆவார்கள். ஆப்பிரிக்காவின் ஸ்வாசிலாந்து எனும் பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களில் 1/4
ஒரு அடல்ட் நபர்களுக்கு உயிர் கொள்ளும் பால்வினை நோய் தொற்றான HIV பாதிப்பு இருக்கிறது. மில்லியன் டன் எடை கணக்கில் ஆண்டுதோறும் எலக்ட்ரானிக் கழிவுகள் ஆப்பிரிக்காவில் கொட்டப்படுகின்றன. இதனால் உலக எலக்ட்ரானிக் கழிவுகளின் குடோனாக மாறி வருகிறது ஆப்பிரிக்கா. புதிய நீர் பரப்பு உருவாகி வருவதால் ஆப்பிரிக்கா இரண்டாக பிரிய துவங்கியுள்ளது. கடந்த 2005 பத்தே நாட்களில் 26 அடி அகலமும் 60 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட அளவில் ஒரு பிளவு ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவின் தெற்கே அமைந்துள்ள மடகாஸ்கர் தீவு உலகின் 4வது பெரிய தீவாகும். இதன் 90% உயிரினங்கள் பிற இடங்களில் காணப்படாதவையாகவும், அதாவது இவை நம் பூமியில் மடகாஸ்கர் மட்டுமே உண்டாகியுள்ளன, இதன் நாட்டு உயிரினங்கள் மற்றும் பரம்பரைகள் மிகவும் விசித்திரமானவை மற்றும் ஆராய்ச்சியாளர்களை கவர்கின்றன. ஆப்பிரிக்காவில் 1500 மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. நைஜீரியாவில் மட்டுமே 500 மொழிகள் உள்ளன. இது மொழி பன்மை மற்றும் கலாச்சார பன்மையை நமக்கு காட்டுகிறது. ஆப்பிரிக்காவில் உள்ள மடகாஸ்கர் தீவில் நீல நிற ஆமை வகைகள் காணப்படுகின்றன. இவை மிக அரியவை மற்றும் இதன் அழகிய நிறம் இதனை மிகவும் விசித்திரமாக்குகிறது. இங்கு கிடைக்கும் ஒகாபி எனப்படும் விலங்கு ஜிராப் போன்றும் ஒட்டகச்சிவிங்கி போன்றும் தோற்றமளிக்கிறது. இது ஒரு தனித்துவமான ஜீவனாகும் மற்றும் காங்கோவின் தேசிய விலங்காகும். ஜிபூட்டி. இங்கு உலகின் மிகவும் உப்பான ஏரி உள்ளது. அசால் ஏரி என்ற பெயரில் அழைக்கப்படும் இது உலகின் கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள உப்பு ஏரிகளில் ஒன்றாகும். இதன் உப்புத்தன்மை மரண கடலை விட அதிகமாகும். இந்த காணொளியில் ஆப்பிரிக்கா பற்றிய சில மறைவான வித்தியாசமான உண்மைகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இந்த பெரும் கண்டத்தின் வண்ணங்களையும் பல்வித தன்மைகளையும் கண்டு உணர்ந்தோம். உங்களுக்கும் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது என்று நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். இது போன்ற மேலும் ஆச்சரியமூட்டும் தகவல்களை நீங்கள் விரும்பினால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மறுமுறை இதே போல ஒரு பயணத்தில் உங்களை சந்திக்க விரும்புகிறோம். மறக்காமல் எப்போதும் ஆர்வத்துடன் இருந்து உலகத்தின் அதிசயங்களை கண்டறியுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.